மனதார வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சினிமா பத்திரிகை நண்பர்களை இந்த இடத்துல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கூடும்போது என்ன ஏதுன்னு கேட்காமே முதல்ல வரத்துக்கு சம்மதிச்சோம். காரணம் என்னன்னா, ஒரு வருஷமா சந்திக்கவே இல்லைல்ல, எல்லாருக்கும் பெரிய கேப்பு. அந்த கேப்புக்கு இடையில எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. திருப்பியும் சினிமா புத்துயிர்ச்சியோட நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் வந்து சமீபத்தில் வெளியான மாஸ்டர் திரைப்படம் தான். காரணம் என்னென்னா, எல்லாருமே ஓடிடி ஓடிடினாங்க, ஆனால் ஓடிடியில் யாரும் படம் வாங்கின மாதிரி தெரியல. சும்மாவே வந்து நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு சினிமாவில். டிஜிட்டல் கேமரா வந்தவுடனே ஃபிலிம்லாம் வேணாம் சார், கேமரா போதும், லைட்டே இல்லாமல் படம் எடுக்கலன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்ருவாங்க. ஆனால் லைட் எல்லாத்துக்குமே தேவை தான், எல்லா படமும் நல்லா வரணும். அது மாதிரி ஒரு காலங்கள் ஓடி அது ஒரு வழியை அடைஞ்சிது. இப்போ திருப்பி ஓடிடின்னு வந்தவொடனே போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓடிடி தான், இந்த படம் ஓடிடி, அந்த படம் ஓடிடி, எந்த படமும் ஓடிடி இல்லை. சமீபத்தில் வந்த படங்கள் கூட ஓடிடியில் பெருசாக வந்து அது கெயின் பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும். தியேட்டரில் சினிமா பார்க்குறது தமிழ் ரசிகர்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம். அதை ப்ரூவ் பண்ணியிருக்குது மாஸ்டர் படம். இனி வருங்காலங்களில் தியேட்டரில் தான் சினிமா பார்ப்பாங்க. அதில் இந்த முன்னா படம் வெற்றி அடைய என மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சினிமா உலகத்தை வாழ வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன திரைப்படங்கள் தான். அது ஒரு வெப்சி முன்னாள் தலைவராக என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். 160-180 படங்கள் வரதில் வந்து ஒரு 15-20 படங்கள் தான் பெரிய படங்களாக இருக்குமே தவிர்த்து மீதி எல்லாமே சிறு தயாரிப்பாளரோட படங்கள் தான். அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அவர் சம்பளத்தை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காரு. முதல்ல அதற்கு அந்த தயாரிப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள், முதல்ல வந்து டப்பிங்கில் என்ன கை தட்டுறாரு. காரணம் என்ன, அப்பா வீரமணி அண்ணனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், சம்பளம்லாம் வந்துருச்சு போல இருக்கு, சிரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன் வந்திருக்காருனால கரெக்டாக செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, முன்னாடியே பேங்க்ல போட்டார். ஓகே, அப்போ இந்த ப்ரொடியூசர் என்ன மன்சூர் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இதெல்லாம் நம்மளால தெரியாம இருந்ததுதான் நிச்சயமா இந்த கம்பெனியில ஏற்கனவே நாம போயிருக்கலாம் போல இருக்கு. கவலை இல்லை, நிச்சயமா வந்து இந்த படத்துக்கு அடுத்த படம் நிச்சயமா அவர் இதே இடத்துல பூஜையை போடுவாரு நம்ம நம்பிக்கையோட இருப்போம். அந்த பூஜையில நிச்சயமா நம்மளாம் கலந்துப்போம். அதே மாதிரி திரையுலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய ஒரு கேப். அது வந்து பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், பல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த பாதிப்பை வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், நம்ம சிந்திக்கணும். அதில் நிறைய பேர் தவற விட்டுறது உண்டு. காரணம் என்ன, இந்த கேப்பு கடவுள் நமக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் பண்ணோம். டிஜிட்டல் வரலாம், ஓடிடி வரலாம், இப்போ ஒரு புது பிளாட்ஃபார்ம் ஆனால் ஒன்றா ஓடிடியில் எடுத்து முடிச்சிடலாம் சார், இந்த செலவு ஓடிடியில் முடியும் சார். அல்ல சார், எந்த படத்துக்கும் கதை தேவை. தரமான கதையும் சிறப்பான படங்களை இயக்குகின்ற நல்ல இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி அடையும் என்பது ஆணித்தரமான உண்மையை நிரூபித்திருக்கிறது சினிமா உலகம். அதாவது இவர் இருந்தால் போதும், அவர் இருந்தால் போதும், 6 பாட்டு இருந்தால் போதும், 4 ஃபைட் இருந்தால் போதும், எல்லாமே இருக்கணும். நல்ல கதையுடன், நல்ல இயக்குனர் திறமையுடன் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை இந்த ஜெனரேஷன் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் பாடமாக எடுத்து படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இதில் ஒளிப்பதிவாளருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும், மற்ற நடித்த நடிகர் நடிகர்களுக்கு அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்றேன். நீங்கள் மேலும் மேலும் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.